தனிமையில் இருக்கும்போது என்ன ஆகிட்டாங்க, அவங்க மனசை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு ஏதோ ஒரு வகையில் மனசு கூட பேச ஆரம்பிச்சிடறாங்க. மனசு ஒரு கமெண்ட் சொல்லுது, அதை சரி பண்ணுறாங்க. இப்படி அதனோடு உரையாடி உரையாடி போராடி கடைசியாக வந்து என்னென்னா, ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி மனசுக்கும் இவங்களுக்கும் ஒரு பல கான்ட்ராடிக்ஷன் ஏற்பட்டு அதுதான் மனநோயினுடைய உச்சமாக அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய என்ன சுழற்சி நோய் இவர்களும் போயிட்டாங்க. போனது மட்டும் இல்லை, அவங்களுடைய இறுக்கமான முகம், உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம், செய்கிற வேலையில் ஒரு திருப்தியின்மை, செய்கிற வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது, சந்தேகத்தோடைய செய்கிறது, நிறைவாகவே இருக்கிறது இல்லை. அவங்க மனசு வந்து செஞ்ச வேலையில் சந்தேகத்தை உண்டாக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப செய்வாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு நேரம் ஆகும், கை கழுவிட்டே இருப்பாங்க, அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களும் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, அவங்கள சார்ந்தவங்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து உச்சம், இதனுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா? ஏன் நம்ம நல்லது தான் நினச்சி போனோம், மனசை நல்லபடியாக வச்சுக்கணுன்னு தானே போனோம், ஏன் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு ஏன் சிரமப்படுறோம்? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அறிவு தான் காரணமாக இருக்குது. நம்முடைய அறிவு அகத்தில் போய் போராடுறது தான் எல்லா பிரச்சனைகளுமே காரணம். அதனால் அறிவு அகத்தில் சரணாகதி அடைவதை தான் ஐயா சொல்லியிருக்காங்க. அகத்தில் சரணாகதி அடைவதுன்னா என்ன? நம்ம அகத்தில் தோற்று போயிடணும்னு நம்ம சொல்கிறோம். தோல்வி என்பது அகத்தில் தோல்வி அடைஞ்சிடணும், அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு எவ்வளோ நாள் தேவை? தோல்வி அடைய வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். நீங்கள் வந்து எதை முயற்சி பண்ணுறீங்கிறத பொறுத்து வெற்றிக்கான கால அவகாசம் தேவைப்படும். ஒருத்தர் எம்பிபிஎஸ் படித்து பாஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன், அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். ஒரு 10ஆம் கிளாஸ் படித்து பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். எல்கேஜி படித்து பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். சரி, எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகணும், 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகணும், எல்கேஜி ஃபெயில் ஆகணும், இதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்? எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிறது ரொம்ப கஷ்டப்படணுமா? எல்கேஜி பாஸ் பண்ணுறது ஈஸி, எல்கேஜி ஃபெயில் ஆகிறது ஈஸிங்க, எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிறது கஷ்டம்னு சொல்ல முடியுமா? ஃபெயில்னு முடிவு பண்ணிட்டா என்ன அர்த்தங்க? அங்கே சரண்டர் ஆகிட்டா போதும், அதுக்கு கால அவகாசமே தேவையில்லை. அப்போ நம்ம இப்போ என்ன சொல்லித்தரப்போகிறோம்னா, எப்படி ஃபெயில் ஆகிறதுன்னு சொல்லித்தரப்போகிறோம். மனசுக்குள்ளே நாம் எப்படி ஃபெயில் ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், இதுதான் ஞானம். ஃபெயிலுங்கிற வார்த்தை வந்து சரணாகுதின்னு வச்சுக்கலாம், சரண்டர் ஆயிரும். நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லைன்னு சரண்டர் ஆயிரும். ஆமாம், அறிவு உள்ளுக்குள்ளே சரண்டர் ஆகுது. இப்போ ஞானி இப்போ யாருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டால், நிறைய பாட்டில் கூட பார்த்துருப்பீங்க, குழந்தைக்கும் ஞானிக்கும் பிரச்சனையே கிடையாது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுங்கிறாங்க. அப்போ குழந்தையும் உள்ளுக்குள்ளே போராடல, ஞானியும் மனசுக்குள்ளார போராடல, அவ்வளோதான். அப்போ ஞானி அப்படின்னா மனதை முழுவதும் அறிந்தவர்கள் தான் ஞானின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவங்கள ஞானி அப்படின்னு சொல்லலாம். மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத 100% கண்டுபிடிச்சவங்கள ஞானின்னு சொல்லலாம். சரி, நம்மளால் 100% கண்டுபிடிக்க முடியுமா? 100% மனசை நான் கண்டுபிடிச்சிட்டேன். மனம்ங்கிறது கடல் அளவான், நமக்கு தெரிஞ்சது கையளவு தான். இந்த கையளவு தெரிஞ்சதை வச்சு கடலளவு இருக்கக்கூடிய மனசை நம்ம முழுசுமாக புரிஞ்சிக்க முடியுமா? முடியும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த மனசையும் தெரிஞ்சுக்கிட்டவங்கள ஞானின்னு சொல்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த மனசையும் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கட்டுப்படாத பகுதி எது, நம்முடைய கட்டுப்பாட்டு உள்ள பகுதி எதுன்னு புரிஞ்சுக்குவோம். அப்படி புரிஞ்சுட்டு அப்படின்னோம்னா கட்டுப்படாத பகுதியில் நம்ம முயற்சி பண்ணுறத கைவிட்டுருவோம். எந்த பகுதியெல்லாம் நீங்கள் அகத்தில் கைவிடுறீங்களோ அந்த பகுதியெல்லாம் இறைவன் கையில் இருக்குது.
இறைவன் கையில் இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கும்? நம்மளால் சாதிக்க முடியாத இறைவனால் சாதிக்க முடியுமா? அதுக்கு நிகர் ஏதாவது இருக்கா? இயற்கைக்கு நிகர் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நம்மளால் முடியாதுன்னு நம்ம கைவிடுற பகுதி தான் இறைவன் கையில் நம்ம படைக்கிறோம். அப்போ இந்த ஒட்டுமொத்த மனசையும் வேதங்கள் வந்து நான்கு வகையாக பிரிக்குது. வேதங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு மனதினுடைய இயக்கத்தை நாளாக பிரிக்குது. எங்க மனசுன்னு சொல்கிறீங்க, இதில் இந்த நாலு வகையில் ஒரு மனம் வருதே. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நாளையும் சேர்த்து அந்தக்கரணம் அப்படின்னு ஒரு பேரை வந்து வேதங்கள் கொடுக்குது. அதுக்கு பேர் வந்து அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணத்தினுடைய நான்கு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதில் மனம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அலைபாயக்கூடியது, அதுவா இதுவா, அப்படியா இப்படியா அப்படின்னு பல பல ஆப்ஷன்ஸை காட்டக்கூடியது இந்த மனம். அந்த பல ஆப்ஷன்ஸில் ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடியது வந்து நம்ம புத்தி அப்படின்னு சொல்கிறோம். புத்தினா தேர்ந்தெடுக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாலு நாள் லீவு கிடைக்குது, உங்கள் மனசு சொல்லுது இந்த நாலு நாளில் ரொம்ப நாளாக நீ கேம்புக்கு போகணும், நீ ஞான முகாமுக்கு அதுக்கு போ அப்படின்னு சொல்லுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை விட உன்னுடைய வீட்டில் பழைய பெண்டிங் வேலைலாம் நிறையா இருக்குது, அதை முடிச்சிருன்னு ஒன்று சொல்லுது. இன்னொன்று, குடும்பத்தோடு ஒரு டூர் போகலாம் எங்கேயாவது, இன்னொரு நாளைக்கு கூட ஞான முகாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்படி வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஆப்ஷனை காட்டுது. நம்ம அறிவு வந்து என்ன பண்ணுது, இல்லை இல்லை இப்போ கேம்பும் கரெக்டாக வருது, நமக்கு லீவும் கரெக்டாக வருது, அதனால் இதை முடிச்சுட்டோம்னா அடுத்த லீவ் அப்போ நம்ம எங்கே ஒன்று போய்க்கலாம் அப்படின்னு அறிவு ஞான முகாமுக்கு போகணுன்னு தேர்ந்தெடுக்குதுன்னு வச்சுங்க. இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடியதை தான் நம்ம புத்தின்னு சொல்கிறோம், அதுதான் அறிவுன்னு சொல்கிறோம். தேர்ந்தெடுத்த உடனே என்ன பண்ணுறோம், எப்படி ட்ரெயின் டிக்கெட்டா, பஸ்ஸா, ட்ரெயின் காரா அப்படின்னு டிசைட் பண்ணுறோம்ல, டிசைட் பண்ணி என்ன பண்ணுறோம், அதுக்கான வேலை செய்கிறோம்ல, அதுக்கான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் வந்து சித்தம். சித்தம்னா, சித்தம்ங்கிற வார்த்தையினால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, சித்தம் என்பது இயல்பு, நம்முடைய இயல்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது, நம்முடைய இயல்பு தேர்ந்தெடுக்குது, சக்தியை கூட எனர்ஜி கொடுக்குது, அந்த எனர்ஜியை செயல்படுத்துறது தான் அகங்காரம். அகங்காரங்கிறது நான்கிற உணர்வு, அவ்வளோதான். அகங்காரம் தப்பா அப்படின்னா ஆணவம் தப்பு, ஆணவம் கண்மம் இது வந்து தவறானது. அகங்காரங்கிறது நான்கிற உணர்வு தான், வேதங்கள் அதுக்கு அப்படிதான் ஒரு பேரை கொடுக்குது. ஸோ மனம் இந்த நான்கு வகையில் செயல்படுது அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லுது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அப்படி சிம்பிள் வே தான் நான் வரப்போகிறப்ப, இப்போ நான் வந்து நாலு வகையெல்லாம் பிரிக்கலை, ரொம்ப சிம்பிள் வேவில் டோட்டல் மைண்டையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா?